அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது. فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا أجرا حسنا ماكثين فيه أبدا. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியது. அவன் எத்தகையோன் என்றால், தன்னுடைய அடியார் மீது இந்த வேதத்தை இறக்கி வைத்தான். அதில் எந்தவிதமான கோணலையும் அவன் ஆக்கவில்லை. மிக்க உறுதியானதாக அவனிடமிருந்து கடினமான தண்டனையை எச்சரிக்கை செய்வதற்காகவும், நற்செயல்கள் செய்கின்ற முஸ்லிம்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு அழகிய நற்கூலி உண்டு என்று நற்செய்தி கூறுவதற்காகவும் இதனை அவன் இறக்கி வைத்தான். அழகிய கூலியாகிய சுவனம் அதில் என்றென்றும் அவர்கள் தங்கியவர்களாக இருப்பார்கள். சதகல்லாஹுல் அலீம். அல்ஹம்துலில்லா, ரமலானுடைய கடைசி ஜும்மாவில் நம்ம எல்லோரும் இருக்கோம்மா. ஜும்மாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை, நம்ம ஏழைகளின் பெருநாள்னு சொல்லப்படுதுமா. இந்த அற்புதமான இந்த ஜும்மாவுடைய நாளில் சில சிந்தனைகளை நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன்மா. இன்ஷால்லா. என்ன காரணம்னா, ரமலான்கிறதே ஒரு பாடசாலை தான். வெறுமனே நோன்பு வைக்கக்கூடிய இடம் கிடையாது. ரமலானை நம்ம வந்து அழகான பார்வையாக பார்த்தோன்னா ஒரு பாடசாலையாக பார்க்கலாம். இங்கே ஆசிரியனாக அல்லாஹ் நம்மக்கிட்ட நெருங்கி வர்றான். நெருங்கி வந்து சில நல்ல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறான். இன்ஷால்லா, அந்த பாடங்கள் எப்படி நிறைவடையுதுங்கிறத நாளைக்கு உள்ள பயானில் பார்க்கலாமா. இன்றைக்கி வந்து இந்த ரமலானுடைய பாடசாலையில் பாடம் கற்றுக்கொள்ள நமக்கு அல்லாஹ் அழைக்கிற மாதிரியே, நமக்கு அப்பப்போ அங்கங்கே நல்ல நல்ல பழக்கங்களின் மூலமாக பாடங்களை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். சில பாடங்கள் நமக்கு இப்போ தேவையில்லாத மாதிரி இருக்குமா, வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு கட்டத்துக்கு கண்டிப்பாக நமக்கு தேவையாக இருக்கும். தொழுகையுமே ஒரு பாடம் தாம்மா. அஞ்சு வேளை ஹையால ஃபலாஹ் ஹையால சலாஹ்னு கூப்பிட்ட உடனே எப்படி விரைந்து தொழுகைக்கு ஓடுகின்றோமோ, அதுபோல் மரணத்திற்கான ஒரு அழைப்பு வரும். அப்படி வரும் பொழுது கண்டிப்பாக நாம் எல்லாரும் ஓடிதான் தீரணும். எப்படி கட்டுப்பட்டு அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோமோ, அதுபோல அல்லாஹ்விற்கு கட்டுப்பற்றும். கண்டிப்பாக கட்டுப்பட தான் வேணும். நம்முடைய எத்தனை உலக அலுவல் இருந்தாலும் அந்த தொழுகையினுடைய நேரம் வந்தோன்னா அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி நம்ம எப்படி நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா. இந்த சின்ன சின்ன பயிற்சிகள், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் வாழ்க்கையில் சுய வெறுப்பு வெறுப்புகளை தாண்டி, நமக்குன்னு சொந்தமாக பல உணர்வுகள் எல்லாமே இருக்கும், வெறுப்புகளை தாண்டி நாம் வாழ வந்தது உலகத்துக்காக இல்லை, மறுமைக்காக அப்படிங்கிற சிந்தனையை நமக்குள்ளே ஏற்படுத்தணுங்கிறதுக்காக அல்லாஹ் ஏற்படுத்தின அற்புதமான பயிற்சி முறைகள் இதுமா. அதை விளங்கினோன்னா அதனுடைய உட்பொருளை நல்லா நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஒரே ஒரு அமல் மட்டும் பார்ப்போமா. வெள்ளிக்கிழமையானால் ஒரு சூறாவது சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன சூறாமா? சூரத்துல் கஹஃப். சூரத்துல் கஹஃப் சூறாவை எவர் ஓதுகின்றாரோ மறு ஜும்மா தினம் வரைக்கும் அவருக்கு ஒரு ஒளி கொடுக்கப்படுகிறது. அது அவருக்கு பாதுகாப்பாக இருக்கும். இது நபி மொழி. இந்த சூரத்துல் கஹஃபினுடைய மூலமாக நமக்கு என்ன பாடங்களை அல்லாஹ் கொடுக்குறான், ஒரு சில பாடங்களை வரிசையாக நான் சொல்கிறேம்மா. என்ன காரணம்னா, வர வாரம் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். இது ரமலானுடைய ஜும்மா நாளாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி ஓதி இருப்பீங்க, இல்லைனா போயிட்டு கண்டிப்பாக ஓத போகிறீங்க. எத்தனை வேலை இருந்தாலும் ஏன்னா சில பயிற்சிகள் வந்து சில நேரங்களில் ரொம்ப தேவையாக இருக்கும், ரொம்ப தேவையாக இருக்குமா. அதுலேயும் முஸ்லீம்களுக்கு அழகான பயிற்சிகளை எல்லாம் தேவையான பயிற்சிகளை கொடுக்குறான். தேவையில்லாதது எல்லாம் எதுவுமே கொடுக்கல. நினைப்பாங்க அம்மாடி முஸ்லீம்கள் ரொம்ப கடுமையானது, இங்கே நோம்பெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அல்லாஹு தஆலா வந்து இந்த பயிற்சிகளை உலகத்தினுடைய தலைமை தனம் கொண்ட ஒரு குரூப் இந்த இஸ்லாமிய குரூப். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ். மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்களோ இல்லையோ, நிச்சயமாக ஒரு கட்டம் வரும். ஒட்டுமொத்த மக்களுக்கும் நேர்வழியை தலைமை தாங்கி எடுத்து செல்லக்கூடிய, எப்படி முதல்ல ஆரம்பத்தில் நபிசுவாசமுடைய காலத்தில் இது வளர்ந்து வந்ததோ, அதுபோல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இது மூல மூளைக்கெல்லாம் போய் சேர்ந்து மறுபடியும் வழிநடத்தக்கூடிய ஒரு காலம் வரும். சல்லாசமுடைய சொல்லது, அதை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்மா. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த சூரத்துல் கஹஃபின் மூலமாக நமக்கு எல்லாம் ஏன் வந்து இதை வந்து நம்மளை வெள்ளி மூலமா சொல்றான்னா அது வந்து சாதாரண கோணல் கிடையாது, எல்லாத்திலையும் நேர்வழி இருக்கு.
கோணல் கிடையாது. இல்லை இவஜா கடை எல்லாத்திலும் நேர்வழி இருக்குமா? எதுவும் கோணல் விஷயங்கள் கிடையாது, நேரடியாக நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள். ஒரு காலகட்டம், அந்த காலகட்டத்தை எப்பயோ நடந்த வரலாறு ஏன் சொல்கிறானால் அப்படி நம்ம வந்து நினைக்க முடியாதுமா? ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டிங் சோ மெனி டைம்ஸ், வரலாறு திரும்பிக்கொண்டே இருக்கும், காலங்கள் மறுபடி மாறிக்கிட்டே இருக்கும்மா. அன்னைக்கு தக்கியானுசுங்கிற மன்னன் கொடுங்கோல் மன்னன் இருந்த மாதிரி எத்தனையோ கொடுங்கோல் மன்னர்களை வரலாறு பார்த்துருச்சு, இப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இனியும் வரப்போகுது. அப்படி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு முஸ்லீமினுடைய நிலைமை எப்படி இருக்கணும், அது அவங்க வாலிபமா இருந்தாலும் இப்படித்தான் இருக்கணுங்கிறப்ப வயோதிகத்துக்கு சொல்லவே வேண்டியதில்லை. ஒரு வாலிபர்களை அல்லாஹ் வந்து உதாரணமா காட்டுறான், ஒரு அழகான வரலாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா காட்டுறான். அந்த தக்கியானுஸ்ங்கிற மன்னன் மிக கொடுமையாளனா இருக்கிறான். அவன் வந்து அல்லான்னு யார் சொல்றாங்களோ அவங்களெல்லாம் வெட்டி சாக்கிறான், ரொம்ப கொடுமை, ரம்பத்தால அறுக்கிறான், துன்புறுத்துறான், இவ்வளவும் பண்றான். இதைத்தான் அல்லா அந்த கொடுமையே தான், கொடுமையான காலகட்டத்துல எப்படி அந்த வாலிபர்கள் நடந்து கொண்டாங்கன்னு அல்லா சொல்றான். அந்த ஊர்ல ஒரு மூணு வாலிபர்கள் இருந்தாங்க. அம்மா அத்தாட்சியா அல்லா வானம் பூமியை மட்டும் ஆக்க மாட்டாம்மா, வானத்தை அத்தாட்சிங்கிறான், பூமியை அத்தாட்சிங்கிறான், பல விஷயங்களும் அல்லா, கணவன் மனைவி உறவை அல்லா அத்தாட்சிங்கிறான். ஆனா வாழ்க்கையில அல்லா சொன்ன வழியில் நடந்து நம்ம வாழ்க்கையவே அல்லாஹ் ஒரு அத்தாட்சி ஆக்கிடுவான் இன்ஷாஅல்லாஹ். அந்த வகையில் இந்த வாலிபர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் வந்து ஒரு அத்தாட்சி ஆக்கிட்டான். அந்த தக்கியானுஸ் மன்னனுடைய கொடுமை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, நிறைய மக்கள் இஸ்லாத்தையே விட்டுடுறாங்க, இல்லை மௌத்தா போயிடுறாங்க. அப்போ இந்த மூணு வாலிபர்களும் சேர்ந்து, வாலிப வயசு வாழணுங்கிற துடிப்பு இருக்கும், எப்படியாவது வாழ துடிக்கக்கூடிய வயசு இல்லைம்மா, அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த வாலிபர்கள் மூணு பேருன்னு சொல்லப்படுது, ஏழு பேருன்னு சொல்லப்படுது, வல்லாஹு அலம். அந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கூடி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, நம்ம இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, நமக்கு காசு பணம் வேண்டாம், செல்வங்கள் வேணாம், இதுதான் நாம எடுக்கக்கூடிய முடிவாக இருக்க வேண்டும். எந்த நிலைமை ஏற்பட்டாலும், எங்க வணக்க வழிபாடுகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டால், நாங்கள் எதை வேணாலும் விட்டு கொடுப்போமே தவிர, எங்கள் ரப்புவுக்கு நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளையோ எங்கள் மார்க்கத்தையோ நாங்கள் ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டோம்னு நாம வாழ்றதோட இந்த சிந்தனையை நம்முடைய அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்குள்ள பதிய வைக்க வேண்டியது ரொம்ப கட்டாயமான கடமமா இந்த வரக்கூடிய சிக்கலான காலகட்டங்களில் அவங்களுக்கு அவங்கள பாதுகாக்கக்கூடிய சிந்தனை இது ஒன்று தான். நம்ம என்ன சொல்றோம், நல்லா படிச்சு எப்படியாவது ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு வேலைக்கு போயிடணும், அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும், ஏதாவது ஒரு வேலையில இப்படிதான் நம்ம குழந்தைகளை மோட்டிவேட் பண்றோம். இது எல்லாம் தாண்டி இந்த ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பா கொடுக்கணும், இதை நம்ம காஃபு சூரா கொடுக்குதுமா. அவங்க அந்த எடுத்த முடிவு தான் அதை கியாமத் வரைக்கும் நம்ம படிக்க வச்சிருக்கு, கியாமத் வரைக்கும் நம்மளை படிக்க வச்சிருக்க, முந்தைய வேதங்கள்லையும் இடம்பெற்றிருக்கு அவங்களுடைய வரலாறு. அந்த மூணு பேரும் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னா, உடனே வந்து அந்த 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 நபர்கள் வந்து, நம்ம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், நமக்கு சொத்து சுகம் அத்தா அம்மா உறவு எதுவுமே வேண்டாம், நம்ம அல்லாஹ் வணங்கினா போதும், நம்ம இந்த ஊரை விட்டு காட்டுக்கு போய் எங்கேயாவது போய் தங்கிடலாம் அப்படின்ட்டு ஊரை விட்டு வெளியில போறாங்க. வெளியில போய் ஒரு குகை ஒன்று இருக்கு, அந்த குகைக்குள்ள போயிடுறாங்க. போனோம், குகை வாசல் மூடப்பட்டுருச்சு, படுத்துடுறாங்க. கொஞ்ச நேரம் படுத்தா என்ன ஆகும் நிலைமை, காட்டுக்குள்ள எறும்பு என்ன பூச்சி என்ன எவ்வளோ வருமா? கொஞ்ச நேரம் அசந்து படுத்தாலே, ஒரு எறும்பு இருக்க இடத்துல படுத்தாலே நறுக்குன்னு கடிக்கும், எந்திரிச்சு பார்த்தா எறும்பு கடிச்சிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் நம்மளை தூங்க விடாது, எறும்போ கொசுவோ தூங்க விடாது. அப்போ எத்தனை விதமான பிராணிகள் பூச்சிகள் நிறைஞ்ச அந்த காட்டுக்குள்ளாக தூங்குறாங்க தூங்குறாங்க தூங்குறாங்க. ஒரு நாள் எழுந்திருக்கிறாங்க, ஒரு நாள் எழுந்திருச்ச உடனே என்ன செய்யறாங்க, அதுல ஒரு பயங்கர பசி, எழுந்திருச்சு பாக்குறாங்க, தோற்றத்துல வித்தியாசம் இருக்கு, கண்களை திறந்த வாக்கில் அப்படியே படுத்து எவ்வளோ நேரம் தூங்கினாங்க எதுவுமே இந்த எந்த சிந்தனையுமே அவங்களுக்கு கிடையாதுமா. அவங்க எந்திரிச்ச உடனே பார்க்குறாங்க, அவங்களுடைய அல்லாஹ் சொல்கிறான், அதாவது நாம அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டா எப்படிப்பட்ட மிராக்கிள்ஸ் அல்லாஹ் நிகழ்த்துமா அப்படின்னு. எழுந்திருக்கிறாங்க, பசி தாங்க முடியல, கையில் பாக்கெட்டில் பார்க்குறாங்க காசு இருக்குது, அந்த காசை ஒரு தோழர்கிட்ட கொடுத்து, நீங்கள் மட்டும் போய் வெளியில் போய் யார்ட்டையும் சொல்லாமல் இது மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க, சாப்பாடு மட்டும், போக மனசு இல்லை, அப்பயுமே தூங்கி எந்திரிச்சு மனசு மாறலை, சாப்பாடு வேறு வழியில் உயிர் வாழ்றது சாப்பிடணும் இல்லாமல் போய் வா. இவர் கொண்டு போய் காசை கொண்டு போய் கொடுக்குறாரு, அப்படியே சுத்தி வளைச்சிடுறாங்க போலீஸ் வந்துட்டு. என்ன காரணம், இந்த காசு இப்ப உள்ள காசு கிடையாது, 300 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மன்னன் காலத்து புதையல் காசுகள், புதையல் எங்கோ இவங்க எடுத்திருக்காங்க, புதையல் அரசாங்கத்துக்கு சொந்தம் அப்படின்னு வளைச்சிட்டாங்க, அரசன் கிட்ட போறாங்க. நிலைமைகள் எப்படி மாறி இருக்கு தெரியுமாமா, இந்த 300 வருஷ காலமா அவங்கள எல்லாம் உறங்க வச்சிருக்கான், ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாதுமா, 300 ஆண்டுகள் அந்த வாலிபர்களை உறங்க வச்சிருக்கான் அல்லாஹ். உறங்க வச்சது மட்டும் இல்லாமல், 300 வருஷத்துல தக்கியானுஸ் மன்னன் இறந்து போயிட்டான், எந்த கொடுங்கோலனா இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவனுக்கு ஒரு முடிவு இருக்கு, இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அங்க ஒரு சாலிகான மன்னர் அரசாட்சிக்கு வர்றாரு, ஆனா அவருக்கு அத்தாட்சி தேவைப்படுது, மக்களை நேர்வழிக்கு அழைக்கிறதுக்கு. மக்கள் கேட்குறாங்க என்ன அத்தாட்சி,
ஓதுனவங்களை காமிங்க, வேதத்தை படித்தவங்களை காமிங்க, ஏதாவது ஒரு அத்தாட்சி கொடுங்க. ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிட்டான், சுவடு இல்லாமல் அழிச்சிட்டான். பள்ளி வாசல் அழிக்கப்பட்டுருச்சு, வேதங்கள் அழிக்கப்பட்டுருச்சு, தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. அப்போது இந்த மனிதர் விஷயங்களை சொல்கிறாங்க, இப்படி காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோன்னு சொன்னோன்னே அவர் அல்லாவுக்கு அந்த அரசன் நன்றி செலுத்துகிறார், அல்லா எனக்கு அத்தாட்சியை கொடுத்துட்டான்னு ஒட்டுமொத்த ஊர் மக்களையும் கூட்டிக் கொண்டு அந்த இடத்துக்கு வர்றார். வந்தோடனே அவங்க அவர் சொல்கிறாரு, இங்கேயே நில்லுங்க, நான் போய் என் தோழர்களை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போய் பேசுகிறாங்க. அல்லா 300 வருஷம் நம்மளை உறங்க வச்சிருக்கான், அந்த ரப்புவை போல கிருபியாளன் யாருமே கிடையாது. நம்ம எவ்வளோ நேரம் தூங்கணுன்னே தெரியாது. 300 வருஷ காலம் உணவில்லாமல், உறக்கம் இல்லாமல், எப்படி தூங்கணும்னு தெரியாது, எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம உறங்கி எந்திரிச்சிருக்கிறோம். மறுபடியும் இந்த உலகம் வேண்டாம், நம்ம அவன்டமே சென்றுடுவோம்னு அப்படியே துவா செஞ்சிடுறாங்க. அந்த கதவு, அந்த எப்படி அந்த கதவு முடிச்சுங்கிறத அரசருக்கு கண்டுபிடிக்க முடியலம்மா. அவர் அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு பக்கத்தில் ஒரு கல்வெட்டில் இந்த வரலாறை மட்டும் எழுதி வச்சுட்டு அவர் போயிட்டார். இவ்வளவுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய சம்பவம். நமக்கு என்ன படிப்பினை கிடைக்குது நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்மளுடைய இன்றைய காலகட்டம் முஸ்லீம்களுக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டமாகத்தான் இருக்குது. நம்ம இங்கே நிம்மதியாக இருந்தாலும் சுற்றுப்புற சுற்றி பார்க்கும் பொழுது ஒரு ஆபத்து. அப்போ எந்த காலகட்டத்திலும் நாம் உறுதியாக இருக்க வேண்டியது நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய பரலான விஷயங்களில் நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. ஆனால் நம்ம இயற்கையிலேயே விட்டு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறோமா? எப்படின்னா ஸ்கூலுக்கு நல்ல பெரிய ஸ்கூலில் பரதா இல்லாமல் வந்தால் தான் ஸ்கூலில் அட்மிஷனா? ஓகே, பரவாயில்ல. நம்ம ஃபரலான கடமைகளை நம்ம என்ன செய்கிறோம்னா விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறோம். அப்போ நாம் வளர்க்குற விதத்துலேயும் ஒரு மாற்றம் வேணும், கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வேணும். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எங்கள் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஃபரலான வணக்கங்கள், எங்கள் ஈமானை விட்டு கொடுக்க மாட்டோம். எதுக்காகவும் நாங்கள் எதையுமே விட்டு கொடுப்போம், ஆனால் எங்கள் ஈமானை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லணும். நம்ம என்ன சொத்துக்கள் சேகரித்து வச்சுருந்தாலும் பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியது என்னென்னா, இந்த சொத்துக்களுக்காக அவன் ஈமானை ஒருபோதும் விட்டுறாத, இருக்கிற வரைக்கும் பயன்படுத்து, ஒருவேளை ஆபத்து வரும் பொழுது எதை விட்டாலும் உன்னுடைய ஈமானை விட்டுடாத, ஈமானை கையில் எடுத்துட்டு போ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நான் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு மனிதன் கையில் ஒரே ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டு மலையை நோக்கி ஓட வேண்டிய ஒரு காலம் வரும். அடித்து புரண்டு வரும் வெள்ளத்திலே அடித்து வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரு சிறு மர வேர் கிடைத்துக் கொண்டால் அதை எப்படி பல்லால் பற்றி பிடித்துக் கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்வானோ, அது போல தீனை பற்றி கொள்ள வேண்டிய ஒரு காலம் வ
மூமின்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, எல்லாமே காஃபிருக்கு தான் கிடைக்குமோன்னு தோணும். அப்படி தோணுமா? ஆனால் அல்லாஹ் அப்படி ஆக்க மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான சூரத்து ஜுஹ்ருஃப்லம்மா, நீங்கள் மட்டும் மனசு கஷ்டப்பட மாட்டீங்கன்னு இருந்தால் காஃபிருக்கு தங்கத்தால் கூரை வெள்ளியா தங்கத்தால் கூரையும் வெள்ளியால் வாசப்படியும் வைக்கிற அளவுக்கு நான் அள்ளி கொடுப்பேன். ஏன்னா துனியா மட்டும்தான் அவங்களுக்கு, அவங்களுக்கு துனியா மட்டும்தான். மூமின்களுக்காக தான் அல்லாஹ் அவ்வளவு கொடுக்காம இருக்கேன்னு சொல்லி சொல்கிறான். இப்போவே அது அதிகமாக தான் இருக்குது. இருந்தால் நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாது, அதை கொடுக்காமல் இருக்கிறான் அல்லாஹ். எந்த நிலை வந்தாலும் நம்ம எப்படி இருக்கணுங்கிறதை நமக்கு இந்த இந்த முதல் பகுதி மூலமாக அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கிறான். அடுத்த சம்பவம் மொத்தம் 4 சம்பவம்மா. அடுத்த சம்பவத்தில் 3 படிப்பினைகளை நமக்கு அல்லாஹ் கொடுக்குறான். ரொம்ப முக்கியமான படிப்பினைகள் 3. நம்பர் 1 படிப்பினை என்னன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா இதெல்லாம் நல்லா எடுத்துக்கிட்டதுனால தான் இன்றைக்கி ஃபலஸ்தீன மக்களால் போராட முடியுது. காலத்துக்கேற்ற சில மாற்றமான நல்ல விஷயங்கள், சும்மா ஓதுனோன்னா அல்லாவுடைய ஒளி கிடைச்சிரும், பாதுகாப்பு, தஜ்ஜால் பொடி பொடியாக நொறுங்கி போகக்கூடிய இந்த காஃப் சூரா தான். தஜ்ஜால் வந்து நின்ன உடனே காஃப் சூராவுடைய ஆயத்துக்களை அவன் முன்னாடி ஓதிட்டா அப்படியே அவன் பொடி பொடியாக நொறுங்கி ஓடியே போயிடுவான். அவன் செல்லவே செல்லாது. அவன் எப்படிப்பட்ட விஷயத்த மேலே ஆதிக்கம் செலுத்தினாலும் செல்லவே செல்லாது. அதனால தான் மதரசாவில் குழந்தைகளுக்கு காஃப் சூராவுடைய ஆயத்துக்களை நாங்கள் மனப்பாடம் பண்ண வச்சுருக்கோம். ஏன்னா எந்த காலத்தில் எப்படி வெளிப்படும் தெரியாது, அதை இந்த நேரத்தில் அவங்க பயன்படுத்திக்கணும். நம்ம எல்லாருக்கும் அது வேணுமா? அதனால தான் தீன் தொடர்போடு இருக்கணும்னு சொல்கிறோம். அதில் முதல் விஷயம், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு ஆசிரியர் தேடி போகிறாங்க. ஆசிரியரை அதுக்கே நமக்கு வந்து ஒரு படிப்பினை இருக்குதுமா? அப்படிப்பட்ட நபிக்கே அல்லாஹுத்தாலா கல்வியை தேடி போக சொல்லி சொன்னான்னா நம்ம நமக்கு தெரிஞ்சது போதும், நாங்கள் வீட்டில் இருந்தால் போதும், எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு தொழுதா போதும், ஓதுனா போதும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்மா. மூசா நபிக்கு என்னமா இனி தெரியணும்? அல்லாட்ட நேரடியாக பேசுகிறவங்க, நேரடியாக அல்லாவிட ஞானம் பெற்றுக்கொண்ட அவங்களுக்கு எதுக்குமா ஒரு ஆசிரியர் வேணும்? படிப்பினைமா, கல்வியை தேடி போங்க. மூசா நபியவே அல்லாஹ் போக வச்சான்.
அந்த கல்வி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமும் அதில் இருக்குதுமா. மூசா நபி கேட்குறாங்க, எனக்கு எங்கே டீச்சர் கிடைப்பாங்க யா அல்லா எனக்கு சொல்லுன்னு சொல்கிறப்போ அல்லா சொல்கிறான், நீ கட்டுச்சாதத்தை கட்டி எடுத்துகிட்டு போங்க, அதில் வந்து மீன் துண்டு வறுத்து எடுத்துகிட்டு போங்க, அந்த இறந்த மீன் உயிரோடு உயிர் பெற்று ஒரு இடத்துல ஓடும், அங்கே தான் நீங்கள் அவரை தேடி கண்டுபிடிப்பீங்க. அதே மாதிரி கட்டுச்சாதம் கட்டுறாங்க, மீனை பொறிச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க, அப்போ அந்த ஒரு இடத்துல போகிறாங்க, போகிறப்ப அவங்க கூட யூஷக் மீன் நூன் ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறாங்க. தஃப்சீர் சொல்லுதுமா, அவள் போகும்பொழுது ஒரு இடத்துல அவங்க நிற்கிறாங்க, உட்காந்துருக்கும் பொழுது அந்த கட்டு சாதத்துலேருந்து அந்த பொறித்த மீன் துள்ளி அந்த கடலுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஓடுறத அவர் பார்க்குறாரு, ஃப்ரெண்டு பார்க்குறாரு. ஆனால் இதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டவருக்கு மூசா நபி அப்போ வெளியே போயிருக்காங்க சொல்ல மறந்துட்டார். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இன்னும் அந்த டீச்சர் எங்கன்னு தெரியவே இல்லைன்னு சொல்கிறப்போ, அப்போ மூசாவே நான் ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை பார்த்தேன், இது மாதிரி நம்ம சாப்பாட்டில் அந்த மீன் துள்ளிக்கிட்டு போகிறத பார்த்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சி எனக்கு மறதி ஏற்படுத்திட்டான், ஷைத்தான் தான் உங்களுக்கு மறதி ஏற்படுத்தியிருக்கான், வாங்க மறுபடியும் போவோன்னு போகும்பொழுது அங்கே ஒரு ஆசிரியரை பார்க்குறாங்க. அவங்க தான் ஹிதர் அலி இஸ்லாம் சொல்லப்படுது. இவங்க ரெண்டு பேருக்கு மூணு சம்பவங்களை அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபில் சொல்கிறான். வெட்டி கதைகள் இல்லைம்மா, சும்மா பழம் பாரம்பரிய கதைகள் இல்லை, இன்றைக்கு வாழக்கூடிய மக்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்ற படிப்பினையை கொடுக்கக்கூடியது, இன்னும் வரக்கூடிய மிக குழப்பமான காலத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிற படிப்பினையை நமக்கு எல்லாருக்கும் கொடுக்குதுமா. நம்பர் ஒன் படிப்பினை என்னென்னா, அவங்க கையில் காசு எதுவும் இல்லை, போகிறாங்க, எதிரில் ஒரு ஆறு எதிர்ப்படுது, அப்போ அந்த அங்கேருந்த ஒரு ஏழை மீனவன் குடும்பம் வந்து காசு கொடுத்து அந்த ஆற்றை கடந்து கொண்டு போய் விடுவாங்க. இவங்க சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட எந்த காசும் இல்லை தம்பின்னு சொல்கிறாங்க, பரவாயில்ல ஐயா நான் நன்மையாக நினச்சி அவங்களை கொண்டு போய் விடுறோன்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஏழை அந்த படகை வலித்து கொண்டு போய் அந்த கரையை தாண்டி விடுறாங்க. இறங்க போகிறப்ப அந்த கூட அந்த டீச்சர் என்ன பண்ணுறாரு, ஒரு கூரான கல்லை எடுத்து அந்த படகை உடச்சி விட்டுறார். மூணு சம்பவத்தை நான் சொல்லிடுறேம்மா, அப்புறம் அதுக்கு விலை கொஞ்சம் படகை உடச்சி விட்டுறார். மூசா நபிக்கு துடியா துடிக்குது, எங்க உங்களை டீச்சர்னே நீ எல்லாம் பாடம் கேட்க சொல்லி அனுப்பிச்சா நீங்கள் அநியாயம் பண்ணுறீங்களே, நம்மளுக்கு அவங்களுக்கு காசும் கொடுக்கல, அவங்க பொருளை சேதப்படுத்தலாமா, இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப முதல்லே கண்டிஷன் போட்டார் அவர், நான் எது செஞ்சாலும் ஏன்னு நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. உடனே சரி வா, நீங்கள் அப்போ போயிருக்கிறாங்க, இல்லை இல்லை வேணாம் வேணாம் அல்லா எங்கள்கிட்ட உங்கள்ட்ட பாடம் கற்றுக்க சொல்ல நான் வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறப்போ ஒரு குளத்தில் ஒரு சின்ன பிள்ளை குளிச்சுக்கிட்டு இருக்குதுமா, அந்த அந்த பிள்ளையை அப்படியே பிடிக்கிறாரு, கழுத்தை திருக்கி கொலை பண்ணி தூக்கி இப்படி வீசி எரிஞ்சிட்டு போகிறாரு. அவர் துடியாது, ஐயோ உங்களை போய் டீச்சர்னு சொன்னாங்க, ஒரு பச்சை பிள்ளையை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி திருப்பி போட்டு போகிறீங்க, நீங்கள் என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க, நீங்கள் நான் தான் உங்கள்கிட்ட நான் எது செஞ்சாலும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா, நான் போயிடவா அப்படின்னு, இல்லை இல்லை வேணாம் வேணாம் உங்களோட நான் வரேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்கம்மா, போனால் அந்த ஒரு ஊருக்கு போகிறாங்க, அந்த ஊருக்குள்ளே சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, தண்ணி கட்டவுட யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஊர் திண்ணையில் உட்காரலான்னு போனால் கூட திண்ணையில் உட்கார எந்த சோடு ஓடுன்னு வரட்டுறாங்க. இப்படி ஒரு மனசு இல்லாத ஒரு ஊரா அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஊர் வழியாக போகிறப்ப அந்த ஊரில் ஒரு உடஞ்சி ஓட்டையாக போன ஒரு குட்டிச்சவர் ஒன்று இருக்குது. உடனே அவருக்கு டீச்சர் என்ன சொல்கிறாரு, மண்ணை கொலை அப்படின்னு சொல்லி கொலைக்க வச்சு கல்லெல்லாம் அள்ளி அங்கே செவர் வச்சு கட்டுறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் முதல்ல பண்ணதும் எனக்கு புரியலைங்க, இந்த ஊருக்காரன் நமக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, இந்த ஊரில் இருக்க ஏதோ ஒரு குட்டிச்சவத்தை என்னையது கட்ட வைக்கிற நபி நபி கட்டுறாங்க கட்ட வைக்கிறீங்க, எதனால் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னோன்னே இனி என்னோட வராதிங்க, மூணே மூணு பாடம் நான் சொல்லி கொடுத்துட்றேன், இதுதான் உங்களுக்கு வந்து அல்லாஹ் நாடினது அப்படின்னு சொல்லிடுறாங்க. முதல் பாடம் என்னென்னா, அந்த கப்பலை ஏன் நான் உடைச்சேன்னா, அந்த நாட்டு கொடுங்கோல் மன்னன் மறுநாள் ஒரு சட்டம் பிறப்பிக்க போகிறான், அதாவது நல்ல பொருட்கள் எல்லாமே மக்கள்கிட்ட இருக்க எல்லா நல்ல பொருட்களும் அரசாங்கத்துக்கு சொந்தம், எதுவுமே மக்களுக்கு சொந்தம் கிடையாதுன்னு பறிக்க போகிறான். அப்படி பறிக்க வரும்பொழுது அன்றாடம் படகு ஓட்டி வியாபாரம் செய்யக்கூடிய இவருடைய படகுல ஓட்டை ஓட்டை இருக்கு, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க, அதை ரிப்பேருக்கு கொண்டு போட்டிருப்பாங்க. அந்த அன்னைக்கு வந்து பார்க்கும்பொழுது நல்ல படகாக அது இருந்தால் அரசன் பறிச்சுட்டு போயிட போறான், பறிச்சுட்டு போயிட்டா இவங்களுக்கு அந்த அன்றாடத்துக்கு அவங்க உழைக்கிறது கூட அவங்களுக்கு எதுவுமே இருக்காது, அதனாலதான் நான் அதை ஓட்டையாக்குனேன். அல்லா நாடி இருந்தா அந்த அரசனை நல்லவனா மாத்திருக்கலாம், அந்த அரசனை மவுத்தாக்கிடலாம். நமக்கு என்ன படிப்புனேன்னா, தீய அரசாட்சி நடக்கும் பொழுது அவர்களால் நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் ஒரு நன்மைக்கு தான், இவங்க முன்னாடி இப்படி நடந்துருச்சே இவங்க முன்னாடி இப்படி ஆகுதே, நமக்கு மனசு கஷ்டப்பட்டு தான் செய்யும்மா. நமக்கு நம்முடைய பள்ளி வாசல்கள் தோண்டப்படுது, உடைக்கப்படுது, ஒன்று மனசுக்கு ஆதரவாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப கவலையாக இருந்தாலும் நம்ம மனசுக்கு ஒரே ஆதரவு இது ஒன்று தான்மா. இன்றைக்கு ஏற்படக்கூடிய சேதம் நாளை நன்மைக்கு தான் இருக்கும் நிச்சயமா. இந்த சேதம் அல்ல, நம்ம அல்லாவோட பாதையில் இருக்கிறோம், நம்மளால் எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியல, எவ்வளோ முயற்சி பண்ண நம்ம கைமீறி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் சில சேதங்கள் நிச்சயம் நன்மைக்குத்தான நம்பிக்கையோடு இருங்க. இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சே அல்லா அல்லானு இருந்தமே நம்ம ஏன் இப்படி பண்றோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு வரக்கூடிய சேதங்கள் நாளைய நல்ல விஷயத்திற்கான பாதுகாப்பு தான், இதுல ஏதோ ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க. அந்த நிலையிலும் ஈமானை நீங்க கேலியாக நினைச்சிடாதீங்க. நமக்கு அல்லா எடுக்கக்கூடிய பாடம் இதெல்லாம் இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு இனி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயமா. அந்த குழந்தை கழுத்தை பிரித்து அதெல்லாம் நமக்கு ரொம்ப 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 படிப்புன்னு இருக்குமா.
அந்த அவங்க சொல்கிறாங்க அந்த குழந்தையினுடைய தாய் தந்தை ரொம்ப நல்லவங்க, இந்த புள்ள ஹராம்ஜாதாவாக வளரும், இது பின்னாடி ஹராம்ஜாதாவாக வளர்ந்து உலகத்திலேயும் மறுமையிலையும் தாய் தகப்பட அழுக வைக்கிறதுக்கு சின்ன வயசில் ஒரேடியாக இந்த மௌத்தா போச்சுன்னு அந்த அம்மா அழுதுட்டு போயிடட்டும். அப்போ என்னன்னா, இங்கே வரக்கூடிய காலங்களில் நல்லபடியாக ஒரு குழந்தைய வளர்க்கலை மா, ஒரு பெத்த தாய் தந்தைக்கு குழந்தையுடைய இறப்பை போல ஒரு பெரிய சோகம் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுவும் பெற்ற தாய்க்கு சொல்லவே முடியாதுமா. அப்போ இதைவிட பெரிய சோகம் எதில் இருக்குன்னா, அந்த குழந்தை சரியாக வளர்க்கப்படாமல் தவறான பிள்ளையாக வளர்ந்து விடுவதில் இருக்கிறது. அப்படிங்கிறப்போ குழந்தை வளர்ப்பில் நம்ம காட்ட வேண்டிய முக்கியத்துவம் நமக்கு தெரியுது. சாதாரணமான விஷயம் கிடையாது. இவ்வளவு நாளாக எப்படி இருந்த மாதிரி இப்போ கிடையாது. இவ்வளோ நாளாக எப்படி இருந்தாங்களோ பிள்ளை, எப்படியோ 10 பிள்ளையை பெற்றாங்க, ஏன் வளர்த்து விட்டுட்டாங்க, அவங்க நல்லவங்களாகவே வளர்ந்துட்டாங்க, ஒரு சில பிள்ளை தருதலையாக போனாலும் எங்கிட்டோ தப்பி பொழைச்சி வந்துட்டாங்க. ஆனால் இனி இருக்கக்கூடிய காலத்தில் வேலை பார்க்கறது, படிக்கிறது, இது எல்லா அறிவையும் பயன்படுத்தி, நம்முடைய இறையச்சம் பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய பெரிய விஷயம், நம்ம குழந்தைகளை நல்ல பிள்ளைகளாக உருவாக்கிடணும். இப்போ உள்ள பிள்ளைகளை பார்த்தானே ரொம்ப பாவமாக இருக்குதுமா. நாங்கள் புள்ள வளர்த்த காலத்தை நம்ம அம்மா அத்தா சொல்லுவாங்க, நாங்கள் புள்ள வளர்த்தப்போ உங்களை மாதிரி கஷ்டப்படலை அப்படிம்பாங்க. நம்ம வளர்த்த காலத்தில் இத்தனைக்கு எல்லாமே நமக்கு ஈஸி ஆகிடுச்சு. இருந்தால் நம்ம பிள்ளைகள் வளர்த்தப்போ நம்ம பட்ட கஷ்டங்களை விட இப்போது அடுத்த ஜெனரேஷனில் பிள்ளை வளர்க்குற நம்முடைய அடுத்த இளம் தலைமுறையை பார்க்குறப்போ ரொம்ப பாவமாக இருக்குமா. இவங்க எப்படி இந்த பிள்ளைகளை கரை சேர்க்க போகிறாங்க, எத்தனை ஆபத்துக்கள்லேருந்து காப்பாற்ற போகிறாங்க. குழந்தை வளர்ப்புங்கிறது ரொம்ப 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 கவனமப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது நமக்கு இதில் தெரியுது. இந்த குழப்பமான காலத்தில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து மூணாவது, எந்த நிலைமை வந்தாலும் நாம் நம்முடைய குறிக்கோள் என்னென்னா, காசு பணத்துக்கு அடிமையாகி தவறான வழியில் சம்பாதிக்க போயிடக்கூடாது. அம்மா எப்படி இருந்தாலும் எனக்கு என்ன கிடைக்குமோ அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்க வச்சுருவான். கிடைக்காம இருக்கவே இருக்காது. எனக்கு என்ன கிடைக்குமோ அதை கண்டிப்பாக எல்லாம் கிடைக்க வைப்பான். அதை யார் தடுத்தாலும் கிடைக்காமல் இருக்க முடியாது. அதனால் நான் ஹராமான வழியிலெல்லாம் திட்டம் போட்டு இதை நான் சரி பண்ணிடுவேன்னு நினைக்காதீங்க. ஹலாலான வழியை கொண்டு போதுமாக்கி கொள்ளுங்க. இதில் என்ன படிப்பினைனா, அந்த ஊர் மக்கள் கெட்டவங்களாகவே இருக்கலாம், ஆனால் அந்த இடிஞ்சு கிடக்கிற அந்த குட்டிச்சவர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த குட்டிச்சவரில் 7 தலைமுறைக்கு முன்னாடி சாலிகான முறையில் சம்பாதிச்ச ஒரு மனிதருடைய சொத்து அது கடையில் புதஞ்சிருக்கு. அந்த இடம் அவருக்கு சொந்தமானது. ஏற்கனவே இந்த குணத்தில் இருக்க மக்கள் கண்டிப்பாக அடிச்சு பிடுங்க தான் பார்ப்பாங்க. அந்த பரம்பரையில் 2 அனாதை சிறுவர்கள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அந்த இடம் அடையாளம் தெரியாமல் போயிட்டா அந்த மக்களால் அவங்களுக்கு அது கிடைக்காம போயிடும். அந்த 7 தலைமுறைக்கு முன்னாடி ஹலாலாக சேகரித்து வச்ச சொத்து இப்போ ஆதரவில்லாமல் நிற்கிற அந்த பிள்ளைகளுக்கு கிடைச்சி அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நபியையும் அவருடைய டீச்சரையும் எல்லாம் கொத்தனாராக ஆக்குறான்னு சொன்னால், கொத்தனாராக எல்லாம் ஆக்கியிருக்கான்னு சொன்னால், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹலாலா நல்ல துவா, நம்மளால் முடிஞ்சது நல்ல துவா ஹலாலாக சம்பாரித்து வச்சுட்டோன்னு சொல்லி சொன்னால், நம்ம இருக்கிறோமோ இல்லையோ நம்ம சம்பாரித்த அந்த ஹலாலான பொருள் நம்முடைய பிள்ளைகளுக்கு பயன்படும். அதை விட்டுட்டு என் பிள்ளைகளுக்கு சேர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அடித்து இங்கே பிடிங்க ஹராமு அது இதில் சம்பாரித்து கொண்டு வந்து பிள்ளைகளை கொட்டி நிரப்பணும்னு நினச்சா சத்தியமாக ஒரு போதும் நிரப்ப முடியாது. அதனால் அழிவு தான் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாப்பு நம்ம எல்லாரையுமேமா. ஹலாலான முறையில் தேடணும், ஹலாலான முயற்சிகள் பண்ணணும். நம்முடைய அமல்களை சரியாக செஞ்சு அல்லாஹ் கிட்ட பாதுகாவலை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இதில் வெற்றி இருக்குது. இதுவுமே இந்த காலத்துக்கேற்ற படிப்பினைமா. ஏன்னா இப்போ பொருளுக்கு பின்னாடி மனுஷன் ஓட ஆரம்பித்த ஒரு காலகட்டம். ஓட ஆரம்பித்த காலமும் தாண்டி போய் பொருளுடைய காலடியில் மனிதன் விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. காசு பணம் தான் குறிக்கோள். யாரை பார்த்தாலும் ஐயோ இவன் அவ்வளோ காசு சம்பாரிச்சிட்டான், இவ்வளோ காசு சம்பாரிச்சிட்டான் அவன் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறமே தவிர அது ஹலாலாக இருக்கா, அது நமக்கு நன்மையா தீமையான்னு யோசிக்காத ஒரு காலகட்டம், அபாய காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் தாயே, நமக்குள்ளாக அந்த சிந்தனை வரணும். அப்போ இது எல்லாமே இப்போ சொல்லுங்க, காவசுர சிந்தனைகள் அந்த காலத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கா, நமக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கா, நமக்கு தான் ரொம்ப தேவையா இருக்குமா. அடுத்து மூணாவது சம்பவம் என்ன தெரியுமா, என்ன உங்கள்கிட்ட இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட தயவு செஞ்சு பெருமை அடிக்காதீங்க, பெருமை அடிச்சிடாதீங்க. ஏன்னா பெருமை அடிச்சா அத்தனையும் அழிஞ்சு போயிடும். எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ்னாருனா ஒரு நிமிஷத்துல அழிச்சிட முடியும். இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்திருக்காங்கம்மா பலஸ்தீனிய மக்கள், ஆனா அவங்கள்ட்ட இழக்காத ஒன்னே ஒண்ணு நம்பிக்கை, இறை நம்பிக்கை. அந்த ஒரு பையன் சொல்றான், எல்லாத்தையும் இழந்து புண்கள், நம் உலகமே பயப்படுது, அல்லா இவ்வளவு காயப்பட்டிருக்காங்களே ரப்பு, பலஸ்தீன்ல மழை வருதே அப்படின்னு நம்மலாம் பயப்படுறோம். மழை தண்ணி இந்த புண்ணு மேல பட்டா புண்ணு என்ன ஆகும், வைத்தியம் பண்றதுக்கு வழி கிடையாது, ஆஸ்பத்திரி இல்லை, ரோட்ல கிடக்குறாங்க, அப்படி நம்ம பயந்து துடிக்கிறோம். ஆனா அந்த பிள்ளைங்க சொல்றாங்க, தண்ணி கொடுக்க மாட்டேன்னு இஸ்ரேல்காரன் தடை பண்ணுனா இந்தா எங்களுக்கு அல்லாஹ் தண்ணி கொடுத்துட்டான். ஹஸ்புனல்லாஹ் நியமல் வக்கீல் நியமல் மௌலாவ நியமல் நசீர் தவிர அவங்க வாயிலிருந்து எதுவுமே வர்றது இல்லைம்மா. ஒரு 4 வயசு குழந்தை செல்போன் வச்சுட்டு அபு உபைதா அவங்களுடைய அந்த ஹமாஸ் தளபதியினுடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்கு 4 வயசு புள்ள. அப்போ கேட்குறாங்க, அபு உபைதா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப பிடிக்கும், அபு உபைதா கூட போய் இஸ்ரேலேருந்து சண்டைக்கு நீங்கள் போவீங்களா, போயிடுவேன்,
சண்டைக்கு போனால் செத்துட்டிங்கன்னா என்ன செய்யறது சொன்னா? அதனால என்ன, நான் நபிசல்லாசம் அவங்களோட போய் மறுமையில விளையாடுவேன்? ஒரு 4-5 மழலை பேசக்கூடிய குழந்தைக்குள்ள இவ்வளவு தூரம் ஊட்டி இருக்காங்கன்னு சொல்லி சொன்னா எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு அவர்கள் வளர்க்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க பாருங்கம்மா. நிச்சயம் அல்லாஹ் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தா அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சுந்தரமான ஒரு பலஸ்தீன நாடு அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கணும். மாமின் யாரபல் ஆலமீன். கொடுக்க தகுதியானவன் அல்லாஹ். கேட்கக்கூடிய நிலைமையில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இதில் உதவி செய்யணும் மாஃபியா மாநிலா. அப்போது அந்த இடத்துல அல்லாஹ் வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை உதாரணமாக காட்டுறான். ஒரு ஃப்ரெண்டு வந்து என் சொல்கிறான், எனக்கு பெரிய தோட்டம் இருக்குது, தோட்டத்துக்கு நிறைய ஆறு ஓடுது, ஆற்று சுற்றி மரங்கள் இருக்குது, அது இருக்குது, பெருமை அடிக்கிறான். இந்த ஃப்ரெண்டு சொல்கிறான், பெருமை அடிக்காதப்பா, எல்லாம் அல்லாஹ் கொடுத்ததுன்னு நினை, லாகவில் வலாக்குவத்தை இல்லாமில்லான்னு சொல்லிட்டு உள்ளப்போ அது என்ன பெரிய, எல்லாமே எனக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான், நான் இப்போ இங்கேயும் கொடுப்பான் அங்கேயும் கொடுப்பான் இப்படி பெருமை பேசுகிறான். பேசி முடிச்சுட்டு அந்த மனிதன் தன் தோட்டத்தை போய் பார்க்குறான், அது இருந்த இடம் தெரியாமல் சாம்பலாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு நெருப்பு கரிச்சு சாம்பலா மாறியிருக்கு. நான் இப்படி சொல்லாமல் இருந்திருக்க வேண்டுமே அப்படின்னு நினைச்சு அப்பாவையும் கை சேது பண்றான். நமக்கு என்ன படிப்பினா, பெருமைப்படாதீங்க. யார்கிட்டையும் என்ன இருந்தாலும் இருப்பதை கொண்டு பெருமைப்படுறதுக்கான இடம் இது கிடையாது. எல்லாமே அல்லாஹ் பங்கு வச்ச பங்கு. அந்த பங்கை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம பகுதியில் நம்ம வந்து நல்லா இன்னும் அடுத்தது போனால் இதை விட எவ்வளவோ பெரிய பெரிய வசதிகள் இருக்கிறத கொண்டு பெருமையும் இருக்கக்கூடாது. இல்லாதவர்களை பார்த்து நமக்கு பெருமையோ அவங்கள மட்டமாக நினைக்கக்கூடிய குணமும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்மளை விட வசதியாக இருக்கவங்களை பார்த்து ஐயோ அவங்களமா நமக்கு இல்லைங்கிற ஏக்கமும் தேவையில்லை. எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ்னானா ஒரு நிமிடத்தில் எதையுமே இல்லாமல் ஆக்கிடுவான். ஒரு நகரமே இன்னைக்கு அழிஞ்சு போய் நிற்கிதுமா. எவ்வளவு அற்புதமான நகரம் காசா. ஒரு போன வருஷம் ரமலான் அது எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் ரமலான் எப்படி இருக்குன்னு வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்தா மனசு பதறுதுமா. அப்படிப்பட்ட அற்புதமாக உருவாக்கின கட்டமைப்பு. இது வந்து இஸ்ரேல்காரன் அழிச்சான்னு சொல்கிறோம் நம்ம, இதுவுமே அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் இப்படி ஒரு ஆபத்து அவங்களுக்கு இருக்குன்னு நாடி இருந்திருக்கான். இதை விட்டு காப்பாற்றவும் அவன் போதுமானவனாக இருக்கிறான். இது மூணாவது படிப்புன்னு நமக்கு வர்றது. என்ன இருக்கிறத கொண்டு பெருமைப்படாதீங்க. அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அவன் நாடினா உடனே இதை இல்லாமையும் ஆக்கிட முடியும் அப்படிங்கிற பயத்தோட இருப்பதை கொண்டு நாம் போதுமாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்து ரொம்ப 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 முக்கியமான படிப்பினைமா, அளவுக்கு அதிகமான சோதனைகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது கூட நம்பிக்கை இழக்காதீங்க. எங்கிருந்தாவது நமக்கு அல்லாஹ் உதவியை கொண்டு வந்தே தீருவான். நம்ம நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் துல்கர்ணன் கிழக்கிலிருந்து மேற்குக்கு போறாரு. அங்கே ஒரு கூட்டம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குது. யாஜூஜ் மாஜூஜ் மக்கள் வெளியே வந்து பிடிச்சி பிடிச்சி மனிதர்களை திங்கிறாங்க. ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. அவங்கள விட்டு எப்படி தப்பிக்கிறதுனே உங்களுக்கு தெரியல. துடியாக துடிச்சிட்டு இருக்காங்க. நம்பிக்கையோடு ஆனால் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக எங்கிருந்து ஆள் அனுப்புகிறோன்னா ஒரு துருவத்திலிருந்து ஆளை இன்னொரு துருவத்துக்கு அனுப்புகிறோம். பேசுகிற பாஷை கூட தெரியல அவங்களுக்கு. அவங்க இவரை போன உடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறோன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே குரான் சொல்லுதுமா, இரும்பையும் செம்பையும் உருக்கி அந்த இரண்டு அவர்கள் வெளிவரக்கூடிய அந்த ரெண்டு மலைகளுக்கும் இடையில அடுக்கடுக்கா பாலங்கள் ஆக்கி அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன க்ளோஸ் பண்ணாங்க என்ன பண்ணாங்க, மறைக்கப்பட்டிருக்கிறது. கியாமத்தை அடுத்து அவர்கள் வெளிவருவார்கள். மிக பயங்கரமான அமளி துமளிகள் நடக்க இருக்குது. அதெல்லாம் நம்ம சமாளிக்க தான் வேணும். நம்ம என்ன நடந்தாலும் ஒரே ஒரு நம்பிக்கை, எனங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும். நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப். நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப். அல்லாஹ்டிருந்து உதவியும் வெற்றியும் சமீபத்தில் வந்துவிடும் என்ற நம்பிக்கை ஒன்று இருந்துச்சுன்னா எங்கிருந்தாவது நம் எப்படி தான் அடக்குமுறை காலானாலும் எங்கிருந்தாவது அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். என் நிலையிலும் நாம் விடக்கூடாதது ஈமான் ஒன்று தாம்மா. பர்மால ரோஹிங்கியால முஸ்லீம்கள் மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அகதிகளாக ஐநா சபையினால அங்கங்க நாடுகள்ல முகாம்கள்ல வைக்கப்பட்டிருக்காங்கம்மா. அப்படி ஒரு முகாம் சேலத்துக்கிட்ட இருக்கான். அந்த முகாம்கள்ல தங்களுடைய நாட்டை இழந்து சொத்தை இழந்து எல்லாம் இழந்து அகதிகளாக இருக்கக்கூடிய மக்கள், அந்த அகதி முகாமினுடைய கதவு தட்டப்படுது. ஒரு நாளைக்கு உள்ள வருது, ஒரு லாரி வந்து நிக்குது. அந்த லாரில இருந்து உணவு பொட்டலங்கள் எல்லாம் இறங்குது. உணவு யாரும் வேற எய்டு கொடுத்துருப்பாங்க, ஏதோ ரெட் கிராஸ் எதுவும் எய்டு வந்திருக்கும்னு மக்கள் ஆர்வமா வாங்குறதுக்காக வர்றாங்க. வந்த உடனே அந்த எய்டோட சேர்த்து ஒரு பேம்ப்லெட் வருது, அவங்களுடைய மதத்தை பத்தின பரப்புரை. நீங்க இவ்வளோ ஏன் கஷ்டப்பட்டுங்க, எங்க மதத்துக்கு வந்துருங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி பரப்புரை ஒன்று வருது. அந்த பகுதியினுடைய தலைவர் அப்படியே மக்கள் எல்லாம் அவரோட நிக்கிறாங்க கூட்டா, அப்படியே நிறுத்துறார். எடுத்துட்டு போங்க உங்களதெல்லாம், உங்களதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போயிடுங்க, எங்களுக்கு உதவியை அல்லாஹ் கொடுப்பான். இப்படிலாம் காம்ப்ரமைஸ் ஆகி நாங்க வந்து ஈமானை விட்டுட்டு வாழ்றதா இருந்தா எங்க ஊர்லயும் நாங்க வாழ்ந்திருப்போமே. எங்கள் ஊரை விட்டு நாங்கள் எதுக்கு வெளியாகிறோம், ஈமானுக்காக தானே வெளியானோம். எதை இழந்தாலும் எங்களுடைய ஈமான் இழக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தான் சொந்த ஊரை விட்டு பசும் பசுமையான தோட்டங்களை விட்டு பண்ணை வீடுகளை விட்டுட்டு எங்களுடைய ஈமானுக்காக தான் நாங்கள் வெளியே வந்தோம்.
இந்த அரிசிக்காக பருப்புக்காக நாங்கள் வந்து எங்களுடைய ஈமானை ஒருபோதும் விடமாட்டோம், பட்டினி கிடந்து இறக்க வேண்டிங்களே ஏற்பட்டாலும் எங்கள் ஈமானை விடமாட்டோம், எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. என்ன மாதிரி உறுதிமா! இப்போயோ சஹாபாக்களுக்கு தான் அந்த உறுதி இருந்துச்சுன்னு கேள்விப்படுறோம். இன்றும் அந்த உறுதி கொண்ட மக்களை பார்க்கும் பொழுது எக்காலத்திலும் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்கன்னு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குமா? அல்ஹம்துலில்லா. நீங்கள் பலஸ்தீனிய மக்கள்கிட்ட போய் உனக்கு நான் என்ன வேணாலும் கொடுக்குறேன், நீ மார்க்கத்தை விட்டுன்னு விடுவாங்களா? இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குதே, யாராவது ஒருத்தர் குறை சொல்லணுமே. ஹமாஸால் தான் நடந்துச்சு, இவங்களால தான் நடந்துச்சு, ஒரு குறை யார் வாயிலேருந்து வரவே இல்லைம்மா. எல்லாரும் போராட தயாராக இருக்காங்களே தவிர குறை யாரும் தயாராக இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், பிறந்தது இறக்கிறதுக்காகத்தான் அந்த இறப்பு இந்த வகையில் நமக்கு எல்லாம் நாடி இருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த சூரத்துல் கஃபு மூலமாக கொடுக்கக்கூடிய இந்த படிப்பினைகள் எல்லாமே இன்றைய காலகட்ட மக்களுக்கு எவ்வளவு அவசியமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? வெறுமனே ஓதுனா ஒளி கிடைக்குங்கிற ரீதியில் ஓதாமல் இந்த படிப்பினைகள் நமக்கு எவ்வளவு தூரம் பாதுகாப்பை கொடுக்குது, வழிகாட்டுதா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணுமா? அதே மாதிரி தான் தாய் ரமலானும் காலம் காலமாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் வைத்துக் கொண்டிருந்தாலும் இப்பொழுது நாம் வைக்கக்கூடிய நோன்பு நமக்கு மிகப்பெரிய பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த பாடங்களை பற்றி இன்ஷால்லா நாளைக்குள்ளே பயானில் பார்ப்போம்மா. ஷல போனோன்னு சூரத்துல் கஹ்ஃப் ஓதிடுங்க, வார வாரம் வெள்ளிக்கிழமைக்கு ஓதிடுங்கம்மா. நம்பிக்கையோட ஓதுறப்ப இந்த பயானை நினச்சிக்கோங்க. நம்ம ஓது உங்களுக்கு அர்த்தம் தெரியலன்னா கூட இந்த விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்குது. இந்த காலகட்டத்துக்கு என் எப்படி நம்ம நடந்து கொள்ளணுங்கிற நுண்ணியமான அறிவு இதில் இருக்குது. அதனால தான் இந்த சிந்தனை நமக்குள்ளே வந்துட்டா தஜ்ஜால் எப்படிப்பட்ட நிலைமையில் வந்தாலும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஜ்ஜால் ஒரு இஸ்லாமிய அறிஞரை கூட்டி என்ன ஈமான்குள்ளே நான் தான் இறைவன் சொல்லுவானா? அவர் சொல்வாரா, நான் ஈமான் கொள்ளவே மாட்டேன், போடா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுவாராம். சொன்னோடனே அவன் ரம்பத்தை எடுத்து ரெண்டாக அறுத்துட்டு திருப்பி அவரை ஒன்று கூட்டுவானாம்மா. மெடிக்கலி இப்போமெல்லாம் இருதயத்தை அறுத்து என்னென்னவோ பண்ணுறாங்கல்லாம், அது மாதிரி ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு எக்யூப்மெண்ட்டும் வருமோ என்னமோ தெரியல. அப்படியே அறுத்துட்டு மக்கள் எல்லாம் அப்படியே ஆண்டு பார்ப்பாங்களாம். ஒன்றா ஆக்கின உடனே இப்போ சொல்லி என்னை நீ இறைவனாக ஏற்றுக்கொள்றியான்னு கேட்டப்போ அவர் சொல்வாரா, இப்படித்தான் நீ செய்வன்னு எங்கள் நபி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு அறிஞரை கூப்பிட்டு ரெண்டாக அறுத்து மறுபடியும் அவரை இணைப்பார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நான் ஒருபோதும் நான் உன்னுடைய பேச்சுக்கு நான் இணங்க மாட்டேன், நான் ஈமானை விட மாட்டேன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி நமக்கு ஈமானை உயர்த்தக்கூடிய உறுதியாக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அதில் இருக்குமா இன்ஷா அல்லா. அதனுடைய பலனை முழுமையாக அடைந்து கொள்வோம் இன்ஷா அல்லா. ஜும்மாவுடைய தினத்தில் அல்லா ரமலானுடைய எல்லா பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்ள தௌஃபிக்கை நம் அனைவருக்கும் தந்தரோல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் வாஹின் தாவானி அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் பிரஹமதி கையா ரஹமர் ராஹிமீன்.